வேரோட பிதாட்டி அடிச்சு போய் கொண்டு இருக்கிற படத்து நடவ பேனர் பக்கத்துல போய் வீடு எடுத்து பார்த்தா குட்டையே போயிடல. அவ்வளவு பார்த்தா ரவுட்டா இருக்குது. தொடர்ந்து நாதஸ்வரம் எல்லாம் வாசிச்சுக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. திருவிழாண்டாலே யாழ்ப்பாணத்தில் கொண்டாட்டம் தான். இன்னொரு முருகன் தேர்ந்த பதவி அறிவிக்கமாக முன்னால் மணியை ஒழித்து கொண்டு போய் கொண்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூலங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. மூலம் அடித்து கொண்ட வாதை நாம் காணக்கூடியமாக இருக்கும். வேற நல்லூர் முருகன் மணியை ஒழித்து கொண்டு போவது பாருங்க பல வழக்கு பாருங்க. பாரு எவ்வளவே கஷ்டப்பட்டு பக்திபூர்வமாக இந்த எழுதுக்கணும் பாருங்க. நல்ல முருகன் வடத்தை தொடர்றதுக்கு முருகன் அனுகிரகம் வேணும். முருகன் அளவோ அளவுதான் எப்படி இருக்குன்னு சொல்லி பக்தர்கள் முருகா முருகான் கூசம் போட்டுக்கொண்டு போய் கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே போக போக பார்த்தீங்கன்னா பாதை ஒடுங்கி கொண்டு போகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்கில் போகவே அவசியம் மறைச்சு கொண்டு இருக்கிறாங்க. சதத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா பின்னால் உள்ள ஆக்கில் வந்து நெருக்கும் போது எல்லாருமே முன்னோக்கி தான் போக வேண்டியிருக்கும். அங்கே இடவசதியே இல்லை. முருகன் ஆமாம் பக்கத்தில் இந்த வாக்கு கிடைச்சது எல்லாருமே என்ன பார்க்கறதுக்காக உழவுக்கு கூடி வந்திருக்காங்க. சொல்லி பாருங்க ஊடான கோடி பக்தர்கள் நிகழ்ந்து வந்து நிற்கிற காணக்கூடியமா இருக்குது. அடிச்சுக்கொண்டு போறதை நீங்க பார்க்கலாம். ஒரு வயசு ஹாய்.
கிரௌண்ட். அதில் பழைய முருகன் ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்து வந்துருக்கீங்க, மாலையில் அணிவித்து உள்ளத்து கலங்கரித்து அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து வந்துருக்காங்க. அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா அதில் வேர் ஒன்றையும் கொண்டு வந்து வந்துருக்கீங்க. காற்று பாருங்கள் எவ்வளோ பக்தி எல்லோரும் பாட்டு பாடிக்கிட்டு வர சொல்லி வீடியோ எடுக்கிறது நல்ல ஒரு இடம் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல எடுக்கும் போது நடக்க எல்லா நிகழ்வுகளையும் நாங்கள் இலவசமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளவு பக்தி பூர்வமாக பாட்டு பாடிக்கணும் போய் நம்ம சொல்லி பாருங்க முருகன் வேலை மயிலெல்லாம் வச்சு அலங்கரித்து வச்சிருக்காங்க. கோயிலில் அந்த சாமி தூக்குற மாதிரி அந்த படிகளை எல்லாம் அமைச்சு அந்த முருகனோட போட்டோவை தூக்கி கொண்டு போற நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வயதான ஐயா பாருங்க புளியில தோல் மாய துணியை தலையில கட்டி கொண்டு முருகனுடைய பாட்டை பாடிக்கொண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வேப்பிலை தலையில வைத்து போய் கொண்டிருக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. வேலோட பிரதட்டி அடிச்சு போய் கொண்டிருக்கிறது காவடிகள்லாம் கோயிலுக்குள்ள போய் கொண்டிருக்கு. தொடர்ந்து காவடியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்காங்க. சின்னாக்கள் நெய்மறந்து ஆறுதான் காணக்கூடிய இருக்கு. சேவல் கொடி கோபுரத்தில் பறந்து கொண்டிருக்குது. ஏழு காலங்களோட சேவல் கொடி பறக்கம் வந்திருக்கிறார். வடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. கயிறை கொண்டு போறே தனி அழகு. தீபம் காட்டுறார்
பக்கத்துல எனக்கு முருகனை பாக கிடைச்சிருக்கு. ஆவடி அளவு பேர